ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமரா. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா ரஹ்மான், பாரத், சஞ்சனா திப்பூர், ராகுல் மற்றும் சிவபவன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா சார்லஸ் ஜோசப் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன்று படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10 8 பாயிண்ட் 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை ஆகஸ்ட் மாதம் கிராண்டாக தேட்டரிக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிளி சவுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா லியோ. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா த்ரிஷா நடிச்சிருக்காங்க. சஞ்சய் தத் மற்றும் சுபமன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐயன்று படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டரிக்காக ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 23 ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா பேபி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஆனந்த் தேவரகொண்டா மற்றும் வீரஜ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி சட்டியா நடிச்சிருக்காங்க. மற்றும் சுபவன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமன்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சாய் ராஜசீலம் அவர்கள் தான் இந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐயன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10 8 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த படத்தை ஜூலை மாதம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டாடா பிளேயில் இன்றைக்கி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதாக நினச்சோம். ஆனால் இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணலங்க. 2015 வெளிவந்த அக்ஷய் குமார் அவருடைய பேபி திரைப்படத்தை தாங்க ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்தை நம்ம நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா சித்தா. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சிதார்த் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா நிமிஷா சஜயன் நடிச்சிருக்காங்க. அஞ்சலி நாயர் மற்றும் சபபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா எஸ் யூ அருண்குமார் அவர்கள் தான் இந்த படத்தை எகிறார். படத்துக்கான ஐயன்று படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த படத்தை செப்டம்பர் மாதம் 2023 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 28 ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்களாம். நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போதாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.